ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்முடைய டிரைவிங் லைசன்ஸை எப்படி டவுன்லோட் பண்ணுறது. அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் டிரைவிங் லைசன்ஸை மிஸ் பண்ணியிருந்தாலோ அல்லது நீங்கள் எதோ டேமேஜ் ஆகியிருந்தாலோ அதை நம்ம தற்போதைக்கு, அதாவது பார்த்திங்கன்னா டெம்பரவரியாக நம்ம எப்படி அதை பிரிண்ட் எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலான்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான ஆல்லும் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட்டக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைலுக்கே வந்து சேரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கிற ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அதில் சர்ச் பாரில் பரிவாகன் அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லிங்க்கை ஓப்பன் பண்ணிங்க, பரிவாகன் .gov.in. இந்த லிங்க்கை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த லிங்க் உங்களுக்கு வேணா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் டெஸ்க்டாப் மூடை எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதிலே பார்த்தீங்கன்னா மேலே ஆன்லைன் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா உடைய ஸ்டேட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும், ஜஸ்ட் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதிலே பார்த்தீங்கன்னா மேலே அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் டிஎல் சர்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களை லைசன்ஸ் நம்பர் தெரியும்னா நீங்கள் என்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா ஜஸ்ட் லைசன்ஸ் ஹோல்டரோட நேம் இந்த இடத்துல என்டர் பண்ணி டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். இதில் உங்களோட நேமை என்டர் பண்ணிக்கோங்க. உங்கள் நேம் நீங்கள் என்டர் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் உங்கள் டேட் ஆஃப் பர்த் நேமை கரெக்டாக என்டர் பண்ணிட்டு கீழே லாஸ்ட் வந்துடுவோங்க. இதில் பார்த்தீங்கன்னா கீழே நேம் டேட் ஆஃப் பர்த் ரெண்டுத்துலையும் ஒரு டிக் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் சர்ச் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் சர்ச் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுடைய நேம் அண்ட் உங்களுடைய ஃபாதர்ஸ் நேம் அண்ட் பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தோட காமிக்கும். ஜஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா டிஎல் நம்பர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை காப்பி பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு பேக் வந்துடுங்க, அகெயின் ஹோம் பேஜ் வந்துடுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த பேஜ் வந்துங்க. இதில் பார்த்தீங்கன்னா அகைன் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஆன்லைன் சர்வீஸ் போயிட்டு டிரைவிங் லைசன்ஸ் ரிலேட்டட் சர்வீசஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா டிஎல் சர்வீசஸ் ரீப்ளேஸ் ஆஃப் டிஎல் அண்ட் அதர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா கண்டினியூ அந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் காப்பி பண்ண டிஎல் நம்பர் உங்ககிட்ட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இருந்தனா டைரெக்டாக நீங்கள் இந்த இடத்துல பேஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் மிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ் நம்பரை நீங்கள் சர்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் இதில் உங்களோட டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அந்த இடத்துல காப்பி பண்ண நம்பரை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு கேப்சா இருக்கும், ஜஸ்ட் அதை மேலே பாக்ஸில் டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே ப்ரெஸ்ஸின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் எல்லாமே ஜஸ்ட் இந்த இடத்துல ஷோ பண்ணுவாங்க. இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பாப்அப் இருக்கும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுடைய தான் அப்படின்ட்டு ஒரு செக் பாக்ஸ் இருக்கும், ஜஸ்ட் நீங்கள் அதை எஸ் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கீழே அந்த ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை செலக்ட் அந்த ஆப்ஷனை கலெக்ட் பண்ணி எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் ப்ரொசீஜர் ஆப்ஷன் இருக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓப்பன் ஆகும், ஜஸ்ட் நீங்கள் இதை பிரிண்ட் அவுட் போட்டு நீங்கள் நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் டிரைவிங் லைசன்ஸை ஈஸியாக நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.